ஹாய், ஹலோ சலங்களா, என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அம்மா புது விதமான ஒரு பாயசம் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப சீக்கிரம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அனுப்பிவிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் போடுங்க. சீக்கிரமான ரெசிபி தான் அம்மா போடுறது. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ரெசிபி, ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் இது என்னன்னு பார்த்துருக்கீங்களா? சக்கரைவள்ளி கிழங்கு. நம்ம இங்கே இனிப்பு கிழங்கு, சக்கரைவள்ளி கிழங்கு தான் இங்கே சொல்லு, எங்களுதில் அப்பக்கிழங்கு சொல்லுவோம். சீனி இல்லை இது, இது இனிப்பு கிழங்கு. அதுக்கு தேவையானது இது நம்ம அரிஞ்சு வேக வைக்கணும், அதை அம்மா காமிக்கிறேன். அப்புறம் பால், பச்சைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் பச்சைப்பருப்பு போதும். வெல்லம், தேங்காய் கொத்து, முந்திரி, திராட்சை, முந்திரி ஏலக்கு அப்படி, நெய், இவ்வளோதான். நீங்கள் எப்படி வேணுமோ அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேக வச்சு, டைம் இருந்தால் வேக வச்சு பொடிச்சுக்கோங்க, கையில் நமக்கு எடுத்துக்கோங்க. அம்மா பாருங்கள், இப்படி பொடியாக தோலை சீவிட்டு இப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன். சோப்பத்தை வச்சு போட்டுடலாம். இது மட்டும் நல்லாயிருக்கும் அம்மா, ஒரு டேஸ்ட்டுக்கு. இது என்ன ஆப்ஷன்னா, பச்சரிசி, இது ஜவ்வரிசி வேணால் போட்டுக்கலாம், பச்சைப்பருப்பு வேணால் போட்டுக்கலாம். இவ்வளோ தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் போதும். ஏன்னா நிறைய இருக்கும் இது. இது ஒரு 1/2 கிலோ காய் வாங்கினா எப்படி ஒரு 20 பேர் 30 பேர் இந்த பாயசம் குடிக்கலாம். பருப்பு வேக வைக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் பருப்பு போட்டுக்கோங்க. வேக வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், இந்த பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதிலே போட்டு கிடந்து வேகட்டும். ஒன்றும் டைம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வேலை தான். பாயசம் வேணும்னா நம்ம பால் வேணும்னா ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பாலையும் போட்டு இது வேக விட்டுக்கலாம், வேகட்டும். பாருங்கள், இப்படி வேண்டி நீங்கள் எடுத்து கையில் நசுக்கிக்கோங்க. இது இப்படி ஒன்றும் பதியமாக இங்கே சாப்பிட்றது பிடிக்கும்னு நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பதம் பாருங்கள், இப்படி உடச்சிக்கோங்க. இப்படியே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம், நம்ம அந்த 1 கப்பு பாலில் பாதி தானே ஊற்றினேன், ரொம்ப திக்காகிடும், சேமியா மாதிரியே தான். அப்புறம் நம்ம பாலை ஊற்றிக்கலாம். வேணன்னா வச்சு வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட வரும்போது வேணும்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெல்லம் போட்டிருக்கேன் பாருங்கள், கலர் பாருங்கள், வாசனை பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் கரையட்டும். இந்த வெல்லம் கரைஞ்சது நம்ம இன்றைய திராட்சை போட்டு, தேங்காய் பத்தை போட்டு கழுவ வேண்டியதுதான். கரையட்டும். இதை பாருங்கள், என்ன வாசனை தெரியுமா, நல்லா நல்ல பிரதவன் மாதிரி அது ஒரு டேஸ்ட்டு. அது பாருங்கள், இப்போ நம்ம இந்த அடுப்பை பக்கம் வச்சுட்டு தேங்காய் வறுத்துக்கலாம். அது ஏலக்காய், சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கல அம்மா, அதை நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ அம்மா கொஞ்சம் ஒரு சின்ன காய் தான் இது. நீங்கள் ஒரு 1 கிலோ பண்ணாங்கன்னா 10-20 பேர் சாப்பிட்லாம். பருப்பு வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இப்போ இங்கேயே ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். அது பாருமா, தட்டி சூடாச்சு. நெய், 1 ஸ்பூன் நெய் போட்டு, அந்த தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் கடித்து அது கூட சாப்பிடுங்க. இது வறுத்துட்டு நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இது வரணும், என்ன வாசனை வருது தெரியுமா? உடனே இம்மிடியேட்டாக பண்ணி பாருங்கள். இப்போ இது சீசன், நிறைய காய் வந்துருக்கு. சின்ன சின்ன இதாக போட்டிருக்க பாருங்கள் தேங்காய். இதை பாருங்கள், சின்ன சின்னதாக அரிஞ்சு பொடியாக அம்மா வச்சுருக்கேன். இது பயிறு பாயசத்தில் நம்ம போடுவோம்ல, அதே டேஸ்ட்டு தான். இந்த மரவள்ளி கிழ, சக்கரவள்ளி கிழங்கோட டேஸ்ட்டு ரொம்ப ஒரு புதிய ஒரு இனிப்பாக இருக்குது, வித்தியாசமான ஒரு பாயசம். இப்போ பாருங்கள், இதே நெய் தான் பாருங்கள், இந்த கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இது இப்போ நம்ம பாயசத்தில் போட்டுக்கலாம். இந்த நெய் மிச்சம் அதிலே இருக்கட்டும், ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இதுலேயே தான் நம்ம அந்த முந்திரி போட்டு வரத்துக்கு, இந்த நெய் போதும். நெய் வேண்டவங்க ஜாஸ்தி வச்சுக்கோங்க.
தேவையில்லை, இது ரொம்ப தகட்டும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இன்றைக்கே இது வச்சு குடிச்சு பாருங்கள் சாமிக்கு. நான் சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு இந்த கிழங்கு வைக்கணும்னு சொன்னாங்க, அதனால இந்த கிழங்கு வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து இந்த கிழங்கே எப்படி அவிச்சு சாமிக்கு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். பாருங்க இதில் தண்ணி இருந்ததா, அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிடலாம். சும்மா இனிப்பு சாப்பிட்றதுனால நம்ம பாயசம் நிறைய குடிக்கிறோம். இது ஒரு பிரதவனோட வாசனை வருது, இதை பாருங்க. அவ்வளோதான் நம்ம சூப்பர் வித்தியாசமான பாயசம் ரெடி. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேம்மா, இன்னும் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க சூப்பரான, ரொம்ப வாசனையாக இருக்குது. இன்னைக்கே செஞ்சு பார்த்துட்டு நிஜமாகவே நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, சூப்பரான ஒரு சக்கரைவள்ளி பாயசம். யாருமே டேஸ்ட் பண்ணிவிட்டு இது சக்கரைவள்ளி கிழங்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறது, ஈஸியான வேலை. இனி அந்த பொடியை அறிய முடியலன்னா கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஒன்றும் பாதியமாக பிசைங்க, அப்போ தான் அது கடிக்க சூப்பராக இருக்கும். ஓகேவாடா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பரான ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சும்மா கமெண்டே போட மாட்டேங்கிறீங்க, என்ன எது குறை இருக்குன்னு எனக்கு தெரியல, நிறவு இருக்குதுதானே தெரியல, ஏதாவது சொல்லுங்கள். ஓகேவாடா, இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு கிலோ பாயசம் போது ஒரு 50 பேர் 60 பேர் சாப்பிட்லாம். ஒரு கிலோ அந்த கிழங்கு இருந்தால் போதும், நிறைய சாப்பிடலாம், நிறைய வரும் இது. ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், பால் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஓகேவாடா, அடுத்த வீடியோ.